தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். இந்த புக் லான்ச் பத்தி ஒரு வார்த்தைகள். சுப்புவுடைய சில பயணங்கள் சில பதிவுகள் என்பது ஒரு நூல் என்று சொல்வதை காட்டிலும் பல மனிதர்களுடைய பதிவுகள் என்றே சொல்லலாம் நம்ம. ஏனென்றால் சுப்புவுடைய அனுபவம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப அகலமானது. அதில் பலவிதமான கதாபாத்திரங்கள் அவனுடைய கதையிலே வருகிறார்கள். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ரைட் வரைக்கும் எல்லாரும் இருப்பார்கள். இவன் அதில் எதுவாக இருந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுதும் எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இருக்கின்ற பராசக்தியோடு இவன் எப்பொழுதும் இணைந்திருக்கிறான். அதுதான் சுப்புவுடைய கதை. இந்த தேசத்தை பற்றிய அக்கறை, கவலை, நம்பிக்கை மூன்றும் தான் இந்த புத்தகத்தில் நமக்கு வெளிப்படும். ஒரு தனி மனித அனுபவம் என்பது எத்தனை அழகாக இந்த புத்தகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது, அது எவ்வளவு பரந்துபட்டது என்பதை இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். நம்ம உங்களை பற்றி நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு புக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது படிக்கும்போது உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆச்சு? இல்லை, அது இப்போ என் கதை எழுதுனா பெருமளவு அதில் சுப்பு தான் இருப்பான். எங்கள் வாழ்க்கை அப்படி ஒன்று ஒன்று கலந்துருந்ததுனால ஆமாம், 1977 இந்த நட்பு அறவே பொருத்தமில்லாத பல அம்சங்கள், முழுக்க முழுக்க பொருந்துகின்ற பல அம்சங்கள். இதையும் தாண்டி எங்களை இணைக்கக்கூடிய தேசபக்தி, தெய்வபக்தி, தமிழ் பற்று, உயிர்களிடத்தில் நேசம், இதெல்லாம் சேர்ந்து இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். சுபுஜி அவர்களுடைய புத்தகம் வெளியிட்டு விழா, இது குறித்து ஒரு சில வார்த்தைகள். இது ஒரு சில வார்த்தைகளில் ஆக்சுவலி அந்த புத்தகம்ங்கிறது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருந்திருக்கு. குறிப்பாக அரசியலில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நிறைய பேர் வரும்போது, திராவிட மாயை படிக்க வந்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் நீங்கள் உண்மையிலே எதுவும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த அரிய பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியை நாம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவரோட வாழ்க்கை சுயசரித்திரம் வெளியே வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும். காரணம் என்ன, ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ண முடியும் தன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல் மட்டும் இல்லை, அரசியல் தாண்டி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், பல பரிமாணங்கள், யங்ஸ்டர்ஸ் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாராலையும் முடியாது, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். ஸோ தயவுசெய்து அந்த புக்கை வாங்கி படிங்க. ஐ நோ இட்ஸ் எ டஃப் ரீட், 350 pages புக் நினைக்கிறேன், பட் நீங்கள் ஒன்ஸ் அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை கீழே வைக்க மாட்டீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் அ மெட்டீரியல் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ், நீங்களும் வாங்கி படிங்க. தேங்க்யூ. உங்களுடைய பேச்சிலே நீ இவரை பார்த்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அவருடைய புத்தக வெளியீட்டு விழாலேயே வாழ்த்துறை வழங்குற அளவுக்கு. ஆமாம், அது ஹவ் டு யூ ஃபீல்? இது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ஐம் ஹம்பிள்ட் ட்ரூலி. இந்த ஆப்ஷன்லாம், இந்த பாக்கியம்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ ஐ எம் ட்ரூலி ஹம்பிள். அது அவர் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, அது அதற்குண்டான ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு இட், அவ்வளோதாங்க. இந்த புத்தகம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து முழுசாக படிங்க அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் ரெக்வஸ்ட் வைக்க மாட்டேன். ஒரு 4 பக்கம் படிங்க, ஏன்னா 4 பக்கம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபுல்லாக படித்து தான் வைக்க முடியும். அவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகம். அவருடைய வாழ்வு என்பது ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமான, மக்களுக்கு பிடிக்கிற, அதுவும் பல விஷயங்களை அவர் எழுதியிருக்கிற விதம், இந்த புத்தகத்தை படிப்பவர்களுக்கே கூட பல விஷயங்களை எழுத தூண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆன்மீக தரிசனம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எமர்ஜென்சியை RSS ஜனசங்கம் எதிர்கொண்ட விதம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பல்வேறு தொழில்களை, புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை தேடி அதை செய்கிற இளைஞர்களது அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் இல்லாத சுவாரஸ்யங்களே இல்லை. ஒரு முழு நீள ஒரு நல்ல ஒரு சினிமா எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் தருமோ அதை விட ஒரு 10 மடங்கு சுவாரஸ்யம் நிறைந்ததாக இந்த புத்தகம் இருக்கிறது. வாழ்த்துறை வழங்கக்கூடிய அந்த தருணம் உங்களுக்கு இவ்வளோ நல்ல கண்டென்ட்டாக இருக்குது, வாழ்த்துறையில் சொல்லியிருக்கலாம்ல, தோணவே இல்லை, டைம் பத்தலை. உங்களுக்கும் சுப்புஜிக்கும் இடையே அந்த நட்பு அப்படின்னு நீங்கள் நீண்ட நாட்கள் நீங்கள் குறிப்பிட்டே வரீங்க, வாழ்த்துறையை வழங்கக்கூடிய அந்த தருணம் எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களுக்கு? அது நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்ல முடியாது, மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இந்த புத்தகம், இந்த விழா நடைபெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனதிலிருந்து அது இந்த விழா இன்றைக்கு நடக்கிறது. நான் ஏற்கனவே என்னுடைய சிந்தனையில் இந்த விழா ஏற்கனவே நடந்திருக்கிறது, பல முறை நடந்திருக்கிறது. அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. நான் ஏற்கனவே மேடையில் சொன்னது போல் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது நட்பு. சுபுஜி அவருடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நட்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அவர் வந்து பழகுகிற விதம் அப்படிங்கிறது, அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையில், அவருடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, எல்லோருக்குமான நட்பு அவரிடம் இருக்கிறது. அதுதான் அவருடைய வாழ்வு தருகிற செய்தி.
பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.